ரீசெண்டாக அந்த பீட்ரானோட இயர்பட்ஸ் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். பெஸ்ட் செல்லரில் சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னு தெரியல. 800 வாங்கினா இப்போ பார்த்தீங்கன்னா 1000 மாறிடுச்சு. பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராக தான் கொடுத்துருந்தாங்க. கேசிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இயர்பட்ஸோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சூப்பராகவே சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. நீங்கள் எடுத்து இயர்பட்ஸை மாட்டிட்டு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு இயர்ஃபோன் தான். ட்வீக்கெலாம் எதுவுமே நீங்கள் பண்ண தேவை இருக்காது. பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் பேட்டரி இருக்கா என்னென்னு தெரியல, ஆனால் பேட்டரி லைஃப் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ லைட் வெயிட்டான ஒரு இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான இயர்ஃபோன் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சினா அந்த இடத்துல வியூ ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். பை பை.